நன்றி உரை அம்பேத்கர் அவர்கள். அனைவருக்கும் நன்றி. எவ்வளோ பேர் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப டவுட்டோட தான் இந்த ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணோம். முதல்ல எடுத்தோடனே நம்ம அண்ணன்கிட்ட தான் போனேன், அண்ணன் இந்த மாதிரி பண்ணணும் சாருக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்போது அண்ணன் எதுவுமே யோசிக்கல, உடனே இது பண்ணுறா சூப்பராக இருக்கும், முதல்ல பண்ணுறா இதுக்கான வேலைகள்லாம் முதல்ல ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொன்ன கோபி அண்ணன் தான் முதல்ல சொன்னார். அதுக்கப்புறம் என் நண்பர்கள்கிட்ட சொன்னேன். இதில் யாருமே வந்து இது ரொம்ப பெரிய வேலை இதை பண்ணாத யாருமே சொல்லலை. எல்லாருமே முதல்ல பண்ணு, இதுக்கான வேலைகள் என்ன, உனக்கு என்ன தேவை, அதுக்கு நான் என்ன வேணால் நான் பண்ணுறேன் அப்படின்னு ஃபோன் போட்டு, இது வரைக்கும் நான் யாரையுமே பார்த்ததில்லை, என் அக்கௌண்ட்டுக்கு அவ்வளோ பேர் ஒரு வாரத்தில் அவ்வளோ காசு போட்டு விட்டாங்க, நீ எங்கே போகணும் என்ன பண்ணணும் எல்லாமே பண்ணு சாருக்காக எல்லாமே பண்ணுன்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் போட்டிருக்காங்க. எனக்கு இப்போ கூட ஒருத்தர் யாருன்னே தெரியல, அக்கௌண்ட்டில் 5000 ரூபா போட்டிருக்கேன், இதுக்கான வேலைகள்லாம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இது நான் அக்கா கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், சார் என் கூடவே இருக்காரு, நீங்கள் எதுக்கு பயப்படாதீங்கக்கா, ஏன்னா இது கண்டிப்பாக என்னால் முடியும் பண்ணிவிடுவேன் நான் அப்படின்னு நினச்சி ஆரம்பித்தது தான். உண்மையிலே சார் இன்றைக்கி காலையிலேருந்தே நான் அதை ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன், சார் கூடவே இருக்காருன்றது தான். மேலே பற்றி பேச தெரில. இதில் வந்து நான் மட்டும் இதில் பங்கெடுத்துக்கல, என் கூட கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் இதில் ராவும் பகலும் வேலை பார்த்துருக்குறாங்க. அவங்க வருண், வருண் தம்பி, அப்புறம் வந்து குரு, அப்புறம் முத்துராமன், அப்புறம் சுலைமான், அப்புறம் வந்து மாணிக்கம், சிவா, சுலைமான், எல்லாருமே அவ்வளோ பேர் வேலை பார்த்துருக்காங்க. இன்னும் என்னை நைட்டு கூட 2 மணிக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, என்னப்பா போயிட்டுருக்குது, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன அடுத்து என்ன அடுத்து என்னன்னு கேட்பார். சதீஷ் அண்ணன், சதீஷ் அண்ணெல்லாம் என்னை பார்த்ததே கிடையாது, ஆனால் இந்த மாதிரி பண்ண போகிறேன்னு அப்படின்னா, தம்பி உங்கள் அக்கௌண்ட்டில் காசு போட்டுருந்த பாருப்பா 20000 ரூபா செலவுக்கு வச்சுக்கோ உடனே, இப்படி எல்லாமே செல்வான், இப்படி யாருமே ஒரு டிகரேஜே கிடையாது, என்கரேஜ் தான், உடனே பண்ணுப்பா இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ என்கரேஜ். அதனால் இது என்னுடைய உழைப்பு மட்டும் இல்லை, அவ்வளோ பேரும் இங்கே இருக்கிற எல்லாருமே நினச்சதால் மட்டும்தான் இது சாத்தியமாச்சு. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.